பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட் April 6 டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:55 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனதில் நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆகுது. பைக்கால் வந்திருக்குன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 37808.50 அந்த கேண்டில்லேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலினுடைய மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட் என் சைட் போகுது, எங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய வேலை வர்ற கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால், ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேயே வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஆக்சுவலி கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அந்த செல்லிங் மொமெண்டம் ப்ரீவியஸ் டே 2:00 இன்றைக்கு வரைக்கும் 11:55 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆச்சு. இப்போ பாருங்க 2:00 38:5:35 ஒரு செல் கால், ஒரு 2 மினிட்ஸ் ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் டாரெட் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன், அதில் செகண்ட் டாரெட் பிரேக் அவுட்டில் நேற்று வந்து ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் 3:30 க்ளோசிங், க்ளோசிங்க்கு அப்புறம் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன். ஸோ அந்த கேப் டவுனில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா 38,000 ஓப்பன் ஆகும்போதே பாருங்கள் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனது இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டு மாறினா மட்டும்தான் கால்ஸ் வரும். இதில் ட்ரெண்டு வந்து 11:55 வரைக்கும் சேஞ்சே ஆகலை, சொல்லப்போனால் ஒரு 12:00 வரைக்கும் கூட வச்சுக்கலாம், அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடு வந்துட்டே இருந்துச்சு. இந்த 12:00 கிட்டக்க வரையில் சடனாக ஒரு பெரிய கேண்டில், ஒரு பிக் மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்டில் தான் நமக்கு மார்க்கெட் அப்பர் சைடில் பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட்டில் நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 37,808 நம்ம என்ட்ரி பாயிண்ட். மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டாரட் வந்து ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் லைன் 37,903, ஒரு 95 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 95 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம கிடச்ச செல் கால் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு 2 கேண்டில்ஸ்லேயே என்ட்ரி பாயிண்ட்லேருந்து டார்கெட் வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. இப்போ 5th கேண்டில் பாருங்கள், பைக்கால்லேருந்து 5th கேண்டில் ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் கரெக்டாக 12:00 ஆயிருக்கு. ஸோ ஒரு 37,918 போயிருக்கு, மோர் தென் 100 பாயிண்ட் கிட்டக்க ஒரு 5 மினிட்ஸில் ரேலி. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பார்க்குறோம், 37,500 கால் ஆப்ஷன், ஒரு இந்த மணி ஆப்ஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு பைக்கால் வந்து 360 ரேஞ்சில் பை வந்திருக்கு. வந்தது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஒரு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.